Hi friends, welcome back to Yelim Vlogs. இன்னைக்கு நான் உங்களுக்கு ராகி சர்லாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது 8வது மாதத்துல இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபுட் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து இதை உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நம்ம கடையிலேருந்து பேக்கெட் சர்லாக் வாங்கி கொடுக்கறத விட இது 1000 times வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரானது, நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நான் இப்போ 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/2 கப்பு ராகி எடுத்துருக்கிறேன். ஸோ இதோட அளவு வந்து ரொம்ப, இது சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி இதை செப்பரேட்டாக வாஷ் பண்ணி செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ண வைக்கிறேன். போதும், இந்த ஃபில்டர்லேயே இப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை ஃபேன் கீழே இல்லைன்னா வெயிலில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து இதை செப்பரேட்டாக வறுக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். நான் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பிளாக் ரைஸு. இந்த பிளாக் ரைஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, இதில் அயன் சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பயிறு, இது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 3-4 தண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி அப்புறம் ஒரு ஃபில்டரில் ட்ரை பண்ண வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ராகி வந்து நம்ம ஆல்ரெடி வெயிலில் வச்சுருக்குறோம், அதே மாதிரி இதையும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிலில் வச்சுடுக்கலாம். வெயிலில் தான் கண்டிப்பாக வைக்கணும்னு கிடையாது, ஃபேன் கீழே ஒரு காட்டன் டவல் விரித்து அதில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சன்ட்ரை பண்ண வச்சிடலாம். இதில் இருக்கிற ஈரெல்லாம் போகணும், அவ்வளோதான். ஆல்ரெடி நான் இங்கே ராகியை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து லைட்டாக நிறுவிட்டுப்போம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நம்ம வறுத்தெடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். அதில் ஆயில் எதுவும் விட வேண்டாம், சும்மாவே அதை வறுத்தெடுத்தா, ப்ளைனாக வறுத்தெடுத்தா போதும். ஸோ எந்த ஈரம் எதுவும் இல்லாமல் நீட்டாக அதை வந்து பேனை தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ ராகியை வந்து செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஏன்னா அது வந்து சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். அப்போ அந்த பெரிய செரல்ஸ் கூட இதை போட வேண்டாம், செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ கண்டினியூஸாக அதை வந்து இப்படி கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வறுத்தாலே போதும். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ போதும். இப்போது ரிமைனிங் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப லோவும் இல்லை ஹையும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சு நல்லா இது வந்து ப்ரௌன் ஷேட் ஆகி வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிச்சிருக்கு. 5 மினிட்ஸ் ஆச்சு, நான் இப்போ இப்படி ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகி இது வந்து இறக்கிடலாம். சரியா இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு, போதும். இது நம்ம இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் அந்த ராகி கூடையே இதை வந்து தட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறிச்சு, இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். 2 ஸ்டெப்பாக பொடிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக பவுடர் மாதிரி ஆகிற வரைக்கும் நீட்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ராகி சர்லாக் நான் எடுத்த குவான்டிட்டி வந்து எனக்கு இப்போ 2 கப் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனு பார்க்கலாம். என்னோடய ரைஸ் சர்லாக் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அதை பார்த்தவங்க இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மற்றவங்க இதை பார்த்துக்கோங்க.
ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் தான் இப்போ எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இந்த செர்லாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் உப்பு சுகர் வந்து எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, பால் வரைக்கும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இப்படியே நீங்கள் கொடுத்து பழகுங்க குழந்தைகளுக்கு. இல்லை கண்டிப்பாக உங்கள் குழந்தைய வந்து ஏதாவது ஆட் பண்ணி தான் ஆகணும்னா மட்டும் கொஞ்சமாக கற்கண்டு பனங்கற்கண்டு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேறு எதையும் ஆட் பண்ணாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. இதை அது தண்ணி வந்து கொதித்ததும் அதில் நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதை விட்டு நல்லா கண்டினியூஸாக அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரைஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு மினிமம் ஒரு 15 நிமிஷமாவது அதை தான் கிளறணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ராகி சர்லாக்கு வந்து அவ்வளோ டைம் தேவை கிடையாது, ஏன்னா அதில் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் அந்த மட்டா ரைஸ் வந்து நல்ல குக்கிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால தான் ஒரு 15 நிமிஷமாவது அதை பண்ணணும்னு சொன்னேன். இதில் நம்ம வந்து ரைஸ் வந்து அந்த 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து பிளாக் ரைஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கலாம். இதை வந்து 8 மாத குழந்தையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும், 8 மாதம் குழந்தைக்கு மட்டும் இல்லை, இதை வந்து 2-3 வயசான குழந்தைக்கு வரைக்கும் இதை கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த ஃபைபர் மெயினாக அந்த ராகியில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அது ரொம்பவே நல்லது. அதுலேயும் மெயினாக அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ள பிள்ளைங்களுக்கு ராகி சேர்த்த ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காசு கொடுத்து சும்மா செர்லாக்கெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் காய்ச்சி அது வந்து வேலை ஈஸி, பட் அதில் வந்து என்ன கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், நல்ல ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இதில் வந்து ஃப்ளேவரும் இருக்காது ஸ்வீட்னஸும் இருக்காது, பட் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, லைட்டாக அதை வந்தோட கன்சிஸ்டன்சி வந்து கட்டி ஆகிட்டே இருக்குது. இதை ஒரு 2 மினிட்ஸு கூட இப்படி கொஞ்சம் கூட கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம இதை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ராகி செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கு. இதை இன்னும் லூஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஃபார்முலா மில்க் இல்லைன்னா லைட்டாக சுடுதண்ணி ஏதாவது ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது வேணும்னா மட்டும் நீங்கள் பால் வந்து ஆட் பண்ணிக்க, பசு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்கள். அப்புறம் யாராவது ஃபஸ்ட்டே இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைஸ் செர்லாக்கோட வீடியோவோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ பை, டேக் கேர்.